Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த ஜெப கூட்டத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வழக்கமான நாட்களை பார்க்கிலும் பிள்ளைகள் வாலிபர்கள் அதிகமாய் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பெரியவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஜெபத்திலே முக்கியமான ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். ஆகவே பரிசுத்த ஆவியை குறித்து சில வசனங்களை நாம் தியானித்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதுவரை பெறாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாகவும், ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவியிலே பலன் கொள்ளும் வண்ணமாகவும் நாம் ஜெபத்திலே சிறிது நேரத்தை செலவு பண்ண இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாரும் கவனமாய் செவி கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 20:22 இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாய் சொன்னார். யோவான் 20:22, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லுவதற்கு முன்னதாக சீஷர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில், உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை சந்தித்து அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையிலே திடீரென்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்போ இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். எல்லாவற்றிலும் மிக மேன்மையானது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனால் அத்தனை நன்மைகள், அத்தனை ஆசீர்வாதங்கள், கிருபைகள் அதிலே நிறைந்திருக்கின்றது. அல்லேலூயா. உலகத்திலே சொல்லப்போனால் மனித வாழ்வுக்கு தேவையான சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, மறுமை வாழ்வுக்காக தேவையான எல்லாமே பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு ஆவியின் மூலமாக அருளப்படும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர், அவரை நாம் பெற்றுக்கொள்வதை குறித்து நாம் பேசப்போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:19 அந்த இறுதி கட்டளை கொடுக்கும் பொழுது சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்போ அந்த இடத்திலே அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற மூன்று அழகான நாமங்களை சொன்னார். பிதா, பிதாவாகிய தேவன். சாதாரணமாக பிதா என்று சொன்னால் அப்பா, உங்கள் பிதா ஆபிரகாம், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் இப்படிலாம் சொல்லுகிறார்களே. அப்படி பிதா என்று சொன்னால், ஃபாதர் என்று சொன்னால் அது ஒரு காமன் நேம் மாதிரி, எல்லாருக்கும் பொதுப்படை அப்பா அம்மாருக்கு வழங்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அதே வார்த்தை பிதாவானவருக்கு ஒரு ஸ்பெஷல் நேமாக, அவருடைய தனிப்பெயராகவும் வழங்கப்படுகிறது. அல்லேலூயா. பிதாவானவர், த
the father angilathile adu romba alaga theriyum e e potu father eludhuna a father th e they potu father eludhuna the father a father na oru thagappan oru pida the father na avare pida hallelujah vyathasam irukku pathingala illaya ipo ஏ ஃபாதர் ஒரு அப்பா அப்படின்னு சொன்னால் எத்தனையோ அப்பாக்களில் ஒரு அப்பா அப்படி குறிக்கும். அது உலகத்தில் அப்பா மாற குறிக்கிறது. அதே வேளையில் த ஃபாதர் அப்படின்னு சொன்னால் ஒரே அப்பா, நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன். அல்லேலூயா. பிதாவானவர் த ஃபாதர், த ஃபாதர். அடுத்தது குமாரன். எத்தனையோ குமாரர்கள் உண்டு உலகத்தில், எத்தனையோ குமாரர்கள் உண்டு. ஆனால் த சன் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆவிக்குரிய ரீதியிலே பைபிள் பிரகாரம் நாம் தெய்வீகத்திலே பிதா என்று சொல்லும் பொழுது அந்த பிதாவானவர் ஒருவரை குறிக்கிறது. குமாரன் என்று சொல்லும் பொழுது த சன், இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கிறது. அதே போல அடுத்தது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி, உலகத்தில் எத்தனையோ ஆவிகள் இல்லையா, நம்பர் ஆஃப் ஆவிகள் இருக்கின்றன. பாருங்கள், இங்கே பரிசுத்த ஆவி, த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லும் பொழுது அவர் ஒருவரையே குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னொன்று, ஆவி என்று சொன்னால் ஸ்பிரிட், ஸ்பிரிட் வந்து ஒரு 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 பர்சனாலிட்டி கொடுக்க முடியாது, ஆழத்துவம் இருக்காது, அப்படி இருக்கும் ஸ்பிரிட் என்று சொல்லுவது. ஆனால் இது அப்படி இல்லை. ஆவி ஆனவர், தமிழில் ஆவி ஆனவர்னு சொல்லும் பொழுது ஆவி வேற, ஆவி ஆனவர் வேற. ஆவி ஆனவர்னு சொல்லும்போது ஒரு தனி பர்சன், ஒரு 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 ஆழ்த்தத்துவம் அவரோட இருக்கிறதையும் சேர்த்து நமக்கு சொல்லுகிறது. பிதாவானவர், குமாரனானவர், ஆவியானவர். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இவர் திருத்துவத்தில் ஒருவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதை குறித்து நான் ஒரு பைபிள் ஸ்டடியில் ரொம்ப விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன், பல நாட்கள் இதை டீச் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவுடைய திருத்துவம், அதிலே அவர்களுடைய ஒற்றுமை அல்லது ஒன்றாயிருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்று நபர்கள், ஆனால் மூவரும் எல்லா விதத்திலும் ஒன்றாயிருக்கிறார்கள். அதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னால் பிதா எவ்வளோ வல்லமை உள்ளவரோ அதே வல்லமை குமாரனுக்கும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவன் சொன்னால் அவர் நம்பர் த்ரீன்னு நினச்சிடக்கூடாது. வரிசையாக தானே பேரை சொல்ல முடியும், 1, 2, 3 தான் பேரை சொல்ல முடியும். அதனால் அவர் வந்து நம்பர் த்ரீ ஆகும்னு நினச்சிடக்கூடாது. எல்லாருமே கோ ஈக்குவல், எல்லாரும் சமமானவர், மூணு பேரும் சமமானவர்கள். அல்லேலூயா. மூன்று பேருக்கும் வல்லமை, ஞானம், எல்லா கிரியைகளிலும் அவர்கள் சமம், அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அவர்கள் ஒன்றாகவே கிரியை செய்வார்கள், ஆளுக்கு ஒரு கிரியை செய்ய மாட்டார்கள். மூவரும் இணைந்தே ஒரு மனமாகவே, அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இன்னும் தெளிவாய் நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் மூவரும் ஒரே சாராம்சத்தை உடையவர்கள். அவங்களுக்கு உள்ள வித்தியாசமே இல்லை. மூன்று நபர்கள், ஆனால் மூவருக்கும் ஒரே சாராம்சம், அதுதான் முக்கியம். பூமியிலே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானுடைய கிரியைகள் வித்தியாசப்படுகிறது. உதாரணமாக, பொதுவாக பிதாவானவர் எல்லாவற்றிலும் ஆளுகையாக இருக்கிறவர். பூமியிலே மனுக்குலத்தின் மீட்புக்காக குமாரனை இந்த உலகத்துக்கு கொஞ்ச காலம் அனுப்பினார். 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வந்தது யார், பிதாவானவரா, குமாரனானவரா, பரிசுத்தாவியானவரா? குமாரனானவர். இதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும். சிலுவையில் அறையப்பட்டது யார், குமாரனானவர். பூமிக்கு வந்தது, மரியாளுடைய வயிற்றில் பிறந்தது, பூமியில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தது, பூமியில் ஊழியம் செய்தது, அப்புறம் பூமியிலே சிலுவையில் ஏறினது, பூமியிலே நமக்காக மரித்தது, உயிர் தெழுந்தது, பரமேறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருப்பது, அது குமாரனானவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அது குமாரனின் காலம் பூமியிலே. என்றைக்கும் அவர்கள் மூவரின் காலம்தான்,
ஆனா பூமியிலே மனிதனுடைய மீட்புக்காக குமாரனை அனுப்பி, அது குமாரனின் காலம் இல்லையா? இனி 1000 வருஷ அரசாட்சி ஒன்று வருது, அது குமாரனின் காலம். அப்போ வந்து ஆட்சி செய்ய போறது யாரு? இயேசு கிறிஸ்து, குமாரனின் ஆட்சி. இதற்கு இடையிலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு அவர் பரிசுத்த ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பிதாவும் குமாரனும் சேர்ந்து பரிசுத்த ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அந்த மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சொல்லி அப்போஸ்தலர் 2:4 படிக்கிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் காலம். அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஆளுகை செய்து இந்த ரட்சிப்பின் கிரியைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதற்காக ரத்தம் சிந்தினாரோ, மரித்தாரோ, உயிர்த்தெழுந்தாரோ, அந்த மாபெரும் ரட்சிப்பின் கிரியையை இன்றைக்கு மனுகுலத்துக்குள்ளே நடப்பித்து அந்த குமாரனாகிய ஆத்ம மணவாளனுக்கு மணவாட்டியாகிய சபையை சேர்க்கிற அந்த ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன் செய்த பணியை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே இப்பொழுது நாம் வாழும் காலம் பரிசுத்த ஆவியின் காலம், சபை காலம். பரிசுத்தாவி அன்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த பெந்தகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களை கொண்டுதான் முதல் சபை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சபை, இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சபை இருக்கும். ஸோ இது சபை காலம். இன்னொன்று கிருபையின் காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாண காலம், சட்டத்தின் காலம். அடுத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு தேவனுடைய கிருபை, இயேசுவின் சிலுவையினால் வரக்கூடிய ரட்சிப்பை பெறுகிறது கிருபை. ஆகவே இது கிருபையின் காலம். இது எல்லாமே இந்த கிருபையின் காலம், சபையின் காலம், பரிசுத்தாவியின் காலம், இது இயேசுவின் வருகையோடு நிறைவடையும். அல்லேலூயா. எனவே இது பரிசுத்தாவியானவர் பிரத்யட்சமாய் ஆளுகை செய்து தேவ கிரியையை நிறைவேற்றுகிற ஒரு காலம். இயேசுவின் வருகையில் பரிசுத்தாவியானவர் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்களை சேர்த்து கொண்டு அவரும் நம்மோடு கூட அங்கே பரமேறி விடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய காரியம். அப்போ இப்பொழுது பிதாவானவர் குமாரனானவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்முடைய கிரியைகளை எல்லாம் இந்த உலகம் முழுவதும் நடப்பிக்கிறார். தான் தெரிந்து கொண்ட சபைக்குள்ளே நடப்பிக்கிறார். தான் தெரிந்து கொண்ட மக்களாகிய நமது வாழ்வுக்குள்ளே நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலகம் முழுவதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய சபையிலே அவர் ஆளுகை செய்து காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய ஆவியிலே அவர் வந்து வாசம் பண்ணி மீட்கப்பட்ட ஒவ்வொருடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே இருந்து தமது மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இந்நாட்களில் செய்து கொண்டு வருகிற ஆச்சரியமான செயல்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும் பொழுது சிலர் நினைக்கிறது போல ஏதோ ஒரு ஆவி அப்படின்னு சிம்பிளா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. இவர் தேவ திருத்துவத்தில் ஒருவர், தேவனுக்கு சமமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே அந்த மதிப்போடு, அந்த கனமான எண்ணத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாம் நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொன்று, இந்த உலகத்தில் உள்ள அசுத்த ஆவிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் யாராவது ஒருத்தருக்குள்ள அது புகுந்து விட்டு அது செய்கிற கிரியைகளை வைத்து அது எப்படிப்பட்டது என்று நீங்கள் பலவேளை பார்த்திருப்பீர்கள் இல்லையா? ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அது அதுக்கு இருக்கிற வல்லமையை அவன் மூலம் வெளிப்படுத்துகிறது. அதுக்கு என்ன தோணுதோ அதை அவன் மூலம் பேசுது, அவனை செய்ய வைக்குது, அப்படி அது கிரியேட் செய்யுது. ஆனால் அந்த ஒவ்வொரு அசுத்த ஆவிகளுக்கும் கொஞ்சம் வல்லமை தான் இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் வல்லமை. அதை வைத்து கொண்டு அவைகள் என்ன பண்ணுகிறது? கிரியேட் செய்கிறது. அதையே நம்ம பார்க்கும்போது சில சமயம் அவ்வளவு ஆக்ரோஷமா நிக்கிறது, அவ்வளவு பலமான காரியமெல்லாம் நடப்பிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான், அதுகளுக்கு சில கொஞ்சம் லிமிட்டட் பவர், கொஞ்சம் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து அவைகள் கிரியேட் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை வச்சு பரிசுத்த ஆவியானவரை ஒப்பிடக்கூடாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த
அந்த தேவனில் வருவார் இல்லையா, அந்த தேவ திருத்துவத்தில் வருவார். அல்லேலூயா. அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் தான் மனிதர்களை சிருஷ்டித்தார், அவர் தான் தேவதூதர்களை சிருஷ்டித்தார், அவர் தான் இந்த பிசாசு கூட்டங்கள் பிசாசாக சிருஷ்டிக்கல, தேவ தூதர்களாகத்தான் சிருஷ்டித்தார். அவைகள் பாவம் செய்த பொழுது அவைகளை அடித்து தூரை தள்ளினார், அப்பொழுது இருந்து அவைகள் பிசாசுகளாக இருக்கின்றன. அதுதான் சரித்திரம். ஆகவே இந்த ஒரு ஆவியுடைய கிரியை வச்சு இது மாதிரி பரிசுத்தாவி ஏதோ அவங்களுக்கு இந்த ஆவி வந்திருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆவி வந்திருக்கு அப்படி சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. அது அவருடைய அறியாமை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவது ஹீஸ் இன்கம்பேரபிள், யாரோடும் ஒப்பிட முடியாதவர். அல்லேலூயா. தேவ திருத்துவத்தில் ஒருவர். அந்த மகிமையான எண்ணம், கனமான எண்ணம் எல்லாருக்கும் உண்டாயிருக்கணும், அந்த பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் மனிதனின் ஆத்ம மீட்புக்காக செய்வது ஏது, அதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறேன். அவர் அநேக காரியங்களை செய்கிறார். முழு உலகமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அவர் தான் எல்லாமே செய்கிறார். தேசங்களை ஆள்வது தொடங்கி தனி மனிதனை ஆள்வது வரைக்கும் சகல கிரியைகளும் ஆவியானுடைய கண்ட்ரோலில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இன்றைக்கு அவருடைய ஒரு கிரியை, முக்கியமான கிரியை, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வை, நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறதே அந்த உள்ளான மனிதன், அதுதான் நித்தியமாய் வாழப்போகிறது. இந்த சரீரம் என்று சொல்லுகிற வெளியான அல்லது புறம்பான மனிதன் என்றைக்கும் வாழ மாட்டான். அவனுக்கு மரணம் ஒன்று வந்ததோடு இந்த சரீரத்துக்கு வாழ்க்கை என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போகும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா அந்த மரணம் என்று சொல்லி ஒன்று வரும்பொழுது உள்ளே இருந்து வெளியேறிவிடும். வெளியேறினாலும் அதுக்கு மரணம் கிடையாது, அது நித்திய நித்தியமா இருக்கும். அதுதான் நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்மா. இந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது. யோவான் 3:16 ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவர் இயேசுவை நமக்காய் தந்தருளினார். அல்லேலூயா. ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது. கெட்டு போறதுன்னா என்ன, பாவத்தினால் கெட்டு நரக தண்டனைக்கு. அந்த அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்னு சொல்லி இருக்கிறது, அவியாத அக்னி ஒரு நாளும் முடிவில்லாத நித்திய ஆக்கினை அங்க போய் சேர்றதான் கெட்டு போறது. அப்ப அப்படி கெட்டு போகாம இருக்கணும். இதுக்குத்தான் ஆண்டவர் இயேசு தன் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை அருளுவதற்கு அவர் சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. இப்போ பரிசுத்தாவியானவர் அந்த சிலுவை பலியில் இயேசு செய்ததனுடைய பிரயோஜனம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வழங்குவதற்காக அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இப்போ அவருடைய ஒரு 5 கிரியைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆத்ம மீட்புக்கடுத்த கிரியைகளில் 5 காரியங்கள். நல்லா இதை புரிந்து கொண்டு அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போ அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, அவர் உணர்த்துகிறார். அவர் என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். யோவான் சுவிசேஷம் 16:8-11 வரைக்கும் ஒருவர் வாசியுங்கள். யோவான் 16:8-11 வரைக்கும் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ பரிசுத்தாவியானவர் ஆத்ம ரட்சிப்புக்காக செய்யக்கூடிய முதல் முக்கியமான வேலை என்ன வேலை, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த 3 முக்கியமான விஷயங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். மனித உள்ளங்களுக்குள் அது பற்றின ஒரு உணர்வை அவர் கொடுக்கிறார். அவர் எந்த பகுதியில் அசைவாடுகிறாரோ, ஏன்னா அவர் ஆவியாய் இருக்கிறார். அப்போ ஆவியின் அசைவாடுதல், அசைவாடுதல். இப்போ காற்று எப்பவும் இருக்கிறது, ஆனால் இப்போ 2-3 நாட்களாக காற்று வீசுகிறது பார்த்தீங்களா. இப்போ தான் உணர்றோம் காற்று வீசணும்னு. அது வரைக்கும் காற்று இருக்குது,
ஆனால் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அந்த காற்றை தான் சுவாசித்துக்கிட்டே இருக்கிறோம், நினைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு ஒரு வீச்சு வீசும் பொழுது காற்று வீசுது, ஒரு உணர்வு வருது. இதே மாதிரி தான் ஆவியானவர் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் சில இடத்துல அவர் அசைவாடுவார், மூவ் பண்ணுவார், அப்படி அந்த காற்று வீசுகிறது மாதிரி. அசைவாடும் பொழுது தான் சில கிரியைகள் அந்த ஏரியாவில் உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே அவர் அசைவாடுனா அந்த தேசத்தில் ஒரு பெரிய உணர்வு, ஒரு சபையிலே அவர் அசைவாடுனா அந்த சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உணர்வு, ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கு மேலே அவர் அசைவாடினார்னா அந்த ஆத்மாவுக்குள்ள என்ன வரும், உணர்வு வரும். முக்கியமாக மூன்று காரியங்களை குறித்து உணர்வு ஏற்படும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாவத்தை குறித்த உணர்வு வரும். முழு உலகத்திலேயுமே ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவர் எங்கே அசைவாடுறாரோ அங்கே என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்து உணர்த்துவார். இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க மக்கள். அப்போ ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடும் பொழுது பாவம் என்ன என்ன என்கிற உணர்வு வரும். இப்போ இயேசுவை விசுவாசிக்காதவர்களுக்கு இந்த உணர்வெல்லாம் இருக்காது. ஏன்னா இயேசு தான் பாவ பரிகாரி, ரட்சகர், ஆத்ம ரட்சகர், பாவ விமோசகர் இயேசு தான். அவரே தெரியலன்னா மக்களுக்கு பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்னன்னு வித்தியாசம் தெரியாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். தான் செய்கிறது பாவம்னு உணர்வு கிடையாது. எல்லாரும் தான் செய்கிறாங்கல்ல, நானும் செய்கிறேன், இப்படி தான் வாழணும், அப்படியே போயிட்டு. இன்னைக்கு நம்ம தேசத்தில் கூட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு எது தவறு அப்படின்னு இந்த முழு தேசமும் உணர்ந்து இருந்ததோ அது கூட இன்னைக்கு உணர்வு போயிருச்சு. பார்க்குறீங்களா, சும்மா ஓப்பனாக அந்த தப்பை பேசுகிறான். லஞ்சம், கைக்கூலி, இந்த மாதிரி சில அரசியலில் சில தப்புகள் செய்கிறதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலும் அது ஒரு உணர்வு, ஐயோ இவங்க தப்பு செய்கிறாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ உள்ள தலைமுறைக்கே தெரியவே செய்யாது, இதுதான் அரசியல் போல, இப்படி தான் நடக்கணும் போல, லஞ்சம் வாங்குறது தான் அந்த சிஸ்டம் போல, இப்படி ஆகிப்போச்சு, இதுதான் பரிதாபம். இப்படி லஞ்சம் மட்டுமல்ல, எத்தனையோ பாவங்கள் மனித வாழ்க்கையை அழிக்கிறது, கெடுக்கிறது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இயேசு மேல விசுவாசம் வரல, இயேசுவை பற்றி தெரியல. ஏன்னா நம்மை படைத்த தேவன் நம்மை ரட்சிக்க, நம்மை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு அனுப்பினாரே, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பாவத்தை பற்றியும் தெரியாது, மீட்பை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆவியானவர் ஒரு அசைவாடினார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மனித உள்ளங்களில் ஒரு உணர்வு வரும், ஐயோ நான் செய்கிறது இது தப்பு. அதுதான் விஷயம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேசத்திற்கு இன்னைக்கு ஆவியானுடைய அசைவாடுதல் எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லையா, நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் இன்னைக்கு ஒரு காலத்துல இல்லாத அளவுக்கு இந்த காலத்திலாம் டிவி, டெலிவிஷன், மற்ற இது என்ன யூடியூப் போன்ற சோசியல் மீடியாஸ் மூலம் நற்செய்தி பயங்கரமாக அறிவிக்கப்படுது, சத்தியம் அறிவிக்கப்படுது. சத்தியமாக அறிவிக்கப்படுது, துருபதேசம் அறிவிக்கப்படுது, அது வேற. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்த மனுஷனுக்கும் யாரும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாதே. நீ பைபிள் வாசிக்காதன்னு சொன்னாலும் யாரும் இல்லாத சமயத்தில் மொபைலில் எடுத்து பைபிள் வாசிக்கலாமே, என்ன எல்லாருக்கும் அது கிடைக்கிறது. இந்த அளவுக்கு இப்படி ஒரு காலம் இருந்ததில்லை, ஆனால் உணர்வு இல்லை, இதுதான் சங்கடமான காரியம். அப்போ இதெல்லாம் இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் ஒரு மூவ் பண்ணணும், ஒரு அசைவாடுதல் உண்டாகணும். அசைவாடுதல் உண்டாயிருச்சுன்னா ஒரு உணர்வு வந்துடும். அல்லேலூயா. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்ட மக்கள் எத்தனை பேர் மனம் திரும்புறாங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவின் சீடர்களாக மாறுறாங்க, ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஏன்னா அந்த உணர்வு, உணர்வு அதை உண்டாக்குறது பரிசுத்தாவியானவர். அல்லேலூயா. ரெண்டாவது 10 வசனத்தில், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்து உணர்த்துவார். நான் இந்த உலகத்தில் இருந்த மட்டும் என் சீடர்களே, என் மக்களே எல்லாருக்கும் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், தேவ நீதியை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போ சொல்கிறார், நான் பிதாவினிடத்தில் போகிறேன், இனி அந்த வேலை யார் செய்வா, பரிசுத்த ஆவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இனி அந்த வேலையை பரிசுத்த ஆவி செய்வார், அவர் பேசுவார். இயேசு மாம்சத்தில் இருந்து பேசினார், பரிசுத்தாவியானவர் தாம் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்கள், தாம் தெரிந்து கொண்ட விசுவாச மக்கள், தாம் யாரை யாரை நிரப்பியிருக்கிறாரோ அவர்களை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு பேசும் பொழுது அன்னைக்கு மாம்சத்தில் அவர் இருந்ததுனால அந்த ஒரு கூட்டம் தான் அவரை கேட்க முடியும். அன்னைக்கு யூடியூபும் கிடையாது, வேற ஒன்றும் லைவ் ஒன்றும் போட முடியாது, அவர் கேட்குற ஆள் மட்டும்தான். ஆனால் இப்போ பரிசுத்தாவினம் பேசும்பொழுது எல்லா அநேகருக்குள்ள அவர் இருந்து பேசுறதுனால
பல இடங்களில் ஒரே நேரத்தில் கிரியை நடக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போவையானாகில் தேற்றவாளன் உங்களிடத்தில் வருவார், அவர் வந்து வருவது உங்களுக்கு பிரயோஜனம்னு சொன்ன காரணம் இதுதான். ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது 11 வசனம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசானவன் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டுட்டான். ஏதேன் தோட்டத்தில் வச்சு பிதா சொல்லிட்டார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். அதே மாதிரி சிலுவையில் இயேசு பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. அவனு சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு அங்கே வந்துவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த நியாய தீர்ப்பு அங்கே அவனுக்கு உண்டாயிட்டபடியினாலே பரிசுத்தாவியானவர் இனி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தப்பு செய்தவனுக்கு தண்டனை உண்டு. அல்லேலூயா. இதை குறித்து ஆவியானவர் உணர்த்துவார் என்று வழக்கமா சொல்லியிருக்கிறார். சோ முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நம்ம மேல வல்லமையா அசைவாடன். அப்ப நம்ம எல்லாருக்கும் பாவத்தை குறித்து என்ன செய்யும்? ஒரு உணர்வு வரும். ஆண்டவருடைய நீதியாகிய இந்த வசனத்தின் சட்டங்களை குறித்து என்ன உண்டாகும்? ஒரு உணர்வு வரும், இதுபடி ஜீவிக்கணுமேன்னு சொல்லி. நியாய தீர்ப்பு, நான் சரியா வாழாவிட்டால் எனக்கு தண்டனை உண்டு, என்னுடைய செய்கைக்கு தக்க பலனை இயேசு கொண்டு வருவார் என்று அந்த நியாய தீர்ப்புகளை குறித்த ஒரு உணர்வு வரும். இந்த உணர்வு நல்லா வந்துருச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு நல்ல சாட்சிகளாக எழும்புவோம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அவர் செய்யக்கூடிய கிரியை மறுபிறப்பு அருளுகிறார். மறுபிறப்பு அருளுகிறார். ஆவியானவர் அசைவாடுறாரு, உணர்வு வருது. இப்ப அந்த உணர்வு வந்து ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மைக் செட், ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒரேடியா வைத்தா எங்க தம்பி, ஸ்லைட்டா பண்ணுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது உணர்வு வருது. உணர்வு வந்தவுடனே உள்ளம் திறக்கிறது. ஆண்டவரே என்று மனித உள்ளம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கூப்பிடும் பொழுது அவர் செய்கிற அடுத்த கிரியை யோவான் 3:3-5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு சொன்ன காரியம் இதுதான், நீங்கள் ஆவியினாலே மறுபடி பிறக்கணும். நீங்க மறுபடி பிறக்கணும், நீங்க ஜலத்தினால மறுபடி பிறக்கணும், அடுத்தது ஆவியினாலே மறுபடி பிறக்கணும். ஸ்தோத்திரம். அப்ப ஆவியினாலே மறுபடி பிறப்பது என்பது என்ன? இப்போ ஆவியானவன் நம்ம மேல அசைவாடணும்னா உணர்வு வரும். இந்த உணர்வு வந்து ஒரு உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, திறந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, பாவங்களை மன்னித்தருளும் என்று ஆண்டவர்கிட்ட நாம கேட்கும் பொழுது நமக்குள் ஒரு மறுபிறப்பு வருகிறது. அதான் பாவம் மன்னிப்பின் மீட்பு. நம்ம பாவத்தை அறிக்கை செய்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவம் வர என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கும் பொழுதுதான் நமக்கு உள்ளத்திலே ஒரு மறுபிறப்பு வருகிறது. இந்த 3 சொல்லி இருக்கிற மாதிரி மறுபடி பிறத்தல், புது வாழ்வு, புது சிருஷ்டி ஆகுதல் என்கிற அந்த மனம் திரும்புதலின் கிரியை நமக்குள் வருகிறது. பாவத்தை ஒத்துக்கொண்டு, பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பும் பொழுது இதுதான் அந்த மறுபிறப்பின் ஒரு கிரியை. இப்ப இந்த மறுபிறப்பினுடைய கிரியை வரும் பொழுது நமக்கு அடுத்த கட்டமாக ஞான ஸ்நானம் பெறுகிறோம். அதான் ஜலத்தினால் மறுபடி பிறக்கிறது. அடுத்தது பரிசுத்த ஆவியை உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் ஆவியிலே மறுபடியும் பிறப்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியில் மறுபடி பிறக்கிற அனுபவம் இது வரும்போதுதான் உள்ளத்திலே அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மனித ஆவி, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது அல்லவா, ஆவி ஆத்மா சரீரம். அந்த ஆவி இதுவரைக்கும் இருண்ட ஆவியா இருக்கும்,
தேவனை பற்றி அதுக்கு உணர்வு இருக்காது. அறிவில் எல்லாம் தெரியும், ஆண்டவரை பற்றி தெரியும், பைபிள் தெரியும், எல்லாம் தெரியும், வசனம் தெரியும், வேணா உபதேசங்களை கூட காணப்படமா சொல்லுவார்கள். ப்ரைஸ் தி லார்ட். உபதேசத்தை கூட காணப்படமா சொல்லுவார்கள், ஆனா ஒன்றும் வேலை செய்யாது. ஆவி செத்ததா இருக்கும், அதாவது ஆவியில் ஒரு கிரியை இருக்காது. ஆவி தேவனோடு உள்ள தொடர்பு இல்லாததாக இருக்கும். அதான் நிலைமை, மனித வாழ்வின் நிலைமை. அப்போ அந்த மனிதனுக்கு இந்த உணர்வு வந்து அடுத்தது அவன் இந்த ஆவியை பெறும் பொழுதுதான் இந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மறுரூபம்னு சொல்றது, அல்ல மறுபிறம். இந்த ஆவி இனி ஆவிக்குரிய விஷயங்களை அறியக்கூடிய தன்மை வந்துடும். அது விழித்தெழும்பி விடுகிறது, அது தூங்கி கிடந்தது முழித்து விடுகிறது, செத்து கிடந்தது உயிர்ப்பிக்கப்படுகிறது, இருண்டு கிடந்தது வெளிச்சம் அடைகிறது, அடைத்து கிடந்தது திறக்கிறது. அல்லேலூயா. இப்போதான் மனுஷனுக்கு ஆவிக்குரிய விஷயம் என்னன்னு புரியும். அது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுங்க புரியாது, அது அறிவில் தான் புரியுமே தவிர, அவர் ஆவி அணைந்த தீபமாக இருக்கு, அவர் ஆவி அடைக்கப்பட்ட அறையாக இருக்கு, அவர் ஆவி தேவனோடு தொடர்பில்லாதமதாக இருக்கிறது, என்ன விளங்கும்? ஒன்றும் வராது. அதனால இந்த மறுபிறப்பு என்கிறது வரணும். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறான். அதை அடுத்தபடி நான் சொல்லுகிறேன், அவர் நிரப்புகிறார், நிரப்புகிறார் அல்லது ஞானஸ்நானம் தருகிறார். அதாவது ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். தண்ணீர் ஞானஸ்நானம் ஒன்று, அடுத்து என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அடுத்தது அக்கினியின் ஞானஸ்நானம், அது பாடுகள், பாடுகள். இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளை அக்கினியின் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார். இந்த பாடுகள் நீங்களும் அனுபவிப்பீர்கள், அப்பதான் நீங்க என்னுடைய சீடர்களா இருப்பீர்கள் என்றும் சீஷர்களுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது நிரப்புகிறார் அல்லது ஞானஸ்நானம் தருகிறார், இதுவும் அந்த மறுபிறப்பும் ஒண்ணுதான். ஸ்தோத்திரம். அசைவாடுகிறார், உணர்வோடு இதயம் திறக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். அல்லேலூயா. இந்த நிரப்புதலை குறித்து அப்போஸ்தலர் 2:4 படிக்கிறோம். அவர் அன்றைக்கு மேல் வீட்டறையில் கூடியிருந்தவர்கள் மேல் வந்தார், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இது அந்த 120 பேர் பெற்ற அனுபவம். அதே அனுபவத்தை அதே அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது 38 வசனத்திலே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப அன்னைக்கு பெற்றவங்க மட்டும் அல்ல, இனி நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? இந்த வரத்தை, இந்த கிஃப்டை பெறுவீர்கள், பெறுவீர்கள். அப்ப அதுதான் நாம இனி பெறணும். நமக்கு உணர்வு உண்டாகணும், ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும், நாம பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த மறுபிறப்பு அடையணும். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆவியான உள்ளே வந்து நிரப்பி அல்லது ஆவியானவர் நமக்கு ஞானஸ்நானம் தந்து, இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஆவியானவர் நமக்குள் குடியேறி வாசம் பண்ணி நம்ம சரீரத்தை அவர் ஆலயமாக என்ன செய்வாராம், மாற்றுவாராம். இது பல வசனங்களில் பல ரூபத்தில் சொன்னாலும் இதெல்லாம் அந்த ஒரே நிகழ்ச்சியை தான் சொல்லுது. நிரப்பப்படுதல், ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இன் டுவெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸோ இதைத்தான் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். இதை பெற்றுக்கொண்டவர்களை 4 அவர் செய்யக்கூடிய கிரியை ரோமர் 8:14 படிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லது ஆவியின் நிறைவை நிரப்பப்படுதலை பெற்றவர்கள் இனி வாழ்நாளெல்லாம் அவர் நம்மை நடத்துவார். நமக்குள்ள வந்தாச்சு, நம்முடைய ஆவியிலே அவர் வந்து நிரப்பி விட்டார். அப்போ நம்ம இதயத்தில் சிங்காசனம் போட்டு தேவன் உட்கார்ந்துட்டார். இனி தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவரது ஆவியின் மூலம் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். அப்படி நடத்தப்படுகிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவி என்பது இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாதான் அப்பா பிதாவேன்னு பிதாவை கூப்பிடக்கூடிய உரிமை கிடைக்கும். புத்திர சுவீகாரத்தின் ஆவி. நம்ம சும்மா எல்லாரும் அப்பான்னு கூப்பிடலாம். ரோட்டில் போற ஒருத்தனை வந்து அப்பா தர்மம் கொடுங்க அப்பான்னு கேட்கலாம். அதனால அவன் சொந்த பிள்ளையாயிருவானா? முடியாது இல்லையா.
அது போல தான் இன்னைக்கு எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறது. அது வேற. அவர் யார் அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் தான் அப்பா, சிருஷ்டிகர், தகப்பன். ஆனா இது விசேஷம். இது நித்தியத்திலே நாம் அவரோடு வாழப்போகிற அந்த உறவாக்கம். அதுல அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு இந்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டாதான் நாம் அந்த பரமபிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியை பெற்றவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? இங்கதான் இன்னைக்கு உள்ள தோல்வி இருக்கிறது. ஆவியை பெற்றது உண்மை, வல்லமையாய் பெற்றதும் உண்மை. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அந்த ஆவியினால நடத்தப்படுறீங்களா, இல்ல பழையது போல உங்க சொந்த ஆவியினால நடத்தப்படுறீங்க? இப்ப திரும்பவும் உங்க சொந்த ஆவியினாலே, அதாவது மாம்சத்தினால நடத்தப்படுறீங்கன்னா தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஆளுகையில இல்லை, உங்க இதய சிங்காசனத்துல இல்லை என்றுதானே அர்த்தம். அதனாலதான் அபிஷேகம் பெற்றவர்களும் எப்பொழுதும் நம்மை வசனத்துக்குள்ள நிறுத்தி கொள்ளணும், ஆவியின் நடத்திப்புக்குள்ள நிற்கணும். அப்பதான் நம்ம தேவ புத்திரர்களா இருப்போம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது. ஆமென். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உறவு கிடைத்தது, அழகான உறவு, இழந்துடக்கூடாது, இழந்துடக்கூடாது. பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம இன்னும் என்ன செய்துட்டு இருக்கணும்? பிரயாசப்படணும். அதுதான் அந்த உறவை காத்துக்கொள்வதில் தான் பிரயாசம். நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அப்பா பிள்ள உறவு, அதை காத்துக்கிட்டா எல்லாமே சரியா இருக்கும். ஆமென். அதை காத்துக்கொள்றதுக்கு தான் மிக முக்கியமான ஒண்ணு, ஆவியினால் நடத்தப்படணும். அல்லேலூயா. ஆவியானவர் வசனத்தின்படி கரெக்டா நடத்துவார். பிதாவுடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறதுனால அப்பாவுக்கு பிரியமானபடி நடத்துவார். வசனம் எல்லாம் அவர் தான் தந்தார். பரிசுத்தாவியானவர் தான் வேத புஸ்தகத்தின் ஆக்கியோன், எழுத்த ஆக்கி ஆசிரியர். ஆனாலும் அவர் அதுலேருந்து கரெக்டாக தருவார். இந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு கிடைத்திருப்பது அவ்வளோ பெரிய பாக்கியம். கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் எவர் வி ஹவ் ரிசீவ்ட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். சந்தேகமே கிடையாது. அதனால இந்த அபிஷேகத்தை நீங்கள் எல்லாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ, நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஆசை வரணும், நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். உலகம் ஆபத்தானது, ஏமாற்றி விடும், திடீர்னு முடிஞ்சு போகும், என் வாழ்க்கையின் நிலையானது கிடையாது, அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்பாவுக்கு பிள்ளையா மாறணும், அதுக்கு இந்த ஆவியை பெறணும். அல்லேலூயா. சரி, இப்படி வாழ்நாளெல்லாம் நடத்துகிறார், உணர்த்துகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? மறுபிறப்பு அருளுகிறார். அதோடு கூட நம்மை வந்து நிரப்பி நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அடுத்து நம்மை காலமெல்லாம் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இனி லைஃப் முழுசுமே அவருடைய கண்ட்ரோல் தான். ஐந்தாவது அவர் செய்யக்கூடிய ஒரு கிரியை உங்களுக்கு சொல்றேன், கடைசி வரை நடத்துவார். ஒன்று வெளிப்படுத்தல் 14:13 பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. இது வந்து மனிதனுடைய மரணத்தை பற்றி சொன்ன வார்த்தை, பரிசுத்தவான்களுடைய மரணம். இந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள் வந்து மனம் திரும்பி முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று இந்த பரிசுத்த வசனத்தின் சத்தியத்திலே வாழ்ந்த பிள்ளைகள், அவர்களுடைய மரணத்திலே அவர்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருகிறார்கள், அவள் கர்த்தருக்குள்ளே மரிக்கிறார்கள், அவருடைய கிரியைகளும் அவர்களோட கூட போகிறது சொல்லிட்டு ஆவியானவர் எப்படி ஆம் என்று திருவளம் பெற்று. அப்ப இந்த இதுடைய கண்ட்ரோல் அவராகும். அதாவது ஒரு சர்டிபிகேட் எல்லாம் எழுதி, மார்க் லிஸ்ட் எல்லாம் எழுதி, கடைசியில ஒருத்தர் சைன் போட்டு சீல் வைப்பார். மார்க் லிஸ்ட் எல்லாம் எழுதி, சர்டிபிகேட் எல்லாம் எழுதிட்டு அந்த குறிப்பிட்ட அதிகாரியுடைய கையெழுத்தும் முத்திரையும் இல்லாட்டா அது செல்லுபடியாகாது. அப்போ அதே மாதிரி நம்முடைய மரணத்தில் கடைசியாக நம்மளுக்கு சர்டிஃபிகேட் எழுதி நமக்கு சைன் போட்டு முத்திரை பண்ணி அனுப்புறது யாருடைய வேலை? ஆவியான. லைஃப் ஃபுல்லாக அவர் தான் கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல். அப்படி அவருடைய கையெழுத்தும் அவருடைய முத்திரையும் இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். ஆமென். பரலோக ராஜ்யம் போக முடியும், புதிய எருசலேமுக்குள்ளே போக முடியும்,
எடுத்துக்கொள்ள முடியும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்போதான் அதையும் வாசிப்போம். எபேசியர் 1:13-14. எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியை பெறும் பொழுது நாம் கர்த்தருடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்யப்படுகிறோம்? முத்திரையிடப்படுகிறோம். அது மட்டும் இல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். என்றைக்கு மீட்கப்படுவோம்? இயேசுவின் வருகையிலே மீட்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த ஆவியானவர் தான் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். அல்லேலூயா. அச்சாரம்னா அது ஒரு முன் ருசி மாதிரி. ஆவியானவரை பெற்றாதான் நாம் இதற்குரியவர்கள் என்று அர்த்தம். அதே எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை, அதுவும் இந்த பரிசுத்த ஆவிதான். எனவே இப்போ மனிதனுடைய மரணத்திலும், அப்புறம் அவன் இளைப்பாறுதலில் போகிற விஷயத்திலும், அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அங்கிருந்து உயிர்த்தெழுந்து வந்து ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கிற காரியத்திலே, இந்த பரிசுத்தவான்களுடைய அல்லது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்களுடைய மரணம், இளைப்பாறுதலின் ஸ்தலம், அப்புறம் அங்கிருந்து உயிர்த்தெழுதல், நாம் உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல், இது அவ்வளவுமே இவருடைய கண்ட்ரோல் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், அவருடைய முத்திரை இல்லாமல் ஒருவரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள், உயிர்த்தெழும்ப மாட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? இது இல்லாட்டா பிறகு கடைசி உயிர்த்தெழுதல் தான், அது நியாயத்தீர்ப்புக்குள்ள உயிர்த்தெழுதல். ஆகையினாலே இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது மனித வாழ்க்கைக்கு, மனித ஆத்மாவின் மீட்புக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ளணும். சரி, இவ்வளவு நேரம் ஆவியானவர் நமக்குள் செய்கிற கிரியைகள், இனி செய்ய போற கிரியைகளை குறித்து சொன்னேன். இப்போ எத்தனை பேர் இந்த பரிசுத்தாவி எனக்கு வேண்டும் என்று உண்மையாய் விரும்புகிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நீங்கள் சிலர் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், சிலர் பெற்றுக்கொள்ளாதவள் இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம அதற்காக நடத்தும் பொழுது இந்த தாகத்தோடு நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். முதல்ல ஒரு பெரிய ஆசை வரணும், கண்டிப்பா எனக்கு வேணும், இந்த அனுபவம் வேணும், இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற அது நம் ரொம்ப நமக்குள் இருக்க வேண்டும். சரி, இனி நான் எப்படி பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது, அதை குறித்தும் நான் சொல்லி உங்களை ஜபத்திலே நடத்த இருக்கிறேன். வாசிங்க, அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. இப்போ அபிஷேகம் பெறாதவர்கள் ரொம்ப நல்லா கவனிங்க, எப்படி பெற்றுக்கொண்டாங்க. அதில் ரொம்ப கிளியராக இருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, முதலாவது நிரப்பப்பட்டு, அடுத்தது ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த ரெண்டு வார்த்தையும் கவனிங்க, நிரப்பப்பட்டார்கள், அடுத்தது பேச தொடங்கினார்கள். இதுதான் பொதுவாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களின் அனுபவமாக இருக்கிறது. முதலாவது கர்த்தர் நம்மை நிரப்ப வேண்டும், அடுத்தது நாம் பேச தொடங்க வேண்டும். சிம்பிள், ரெண்டு காரியத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. முதலாவது கர்த்தர் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? நிரப்ப வேண்டும். நாமாகவே நிரப்பப்பட முடியாது, கர்த்தர் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? நிரப்பணும். ஆனால் அவர் அதற்கு ஆயத்தமாகவே இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய பண்ணுவேன். இப்ப
அவர் கேட்கிறார், இருதயம் தாகமா இருக்கா, ஆசையா இருக்கா, உனக்கு வாஞ்சையா இருக்கா என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, நான் உன் வாழ்க்கையை பொறுப்படுக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா, உன் ஆவியை வந்து நான் நிரப்பி உனக்குள் நான் தங்கி இருக்கணும்னு சொல்லி உனக்கு ஆசையா இருக்கா? அதான் தாகம். அந்த ஆசை அது நல்லா ஏறும் பொழுது அதுக்கு பேர் தான் தாகம். இந்த தாகம் உள்ளவன் மேல் இந்த ஜீவ தண்ணீராகிய ஆவியவர் உடனே என்ன செய்வார்? ஊற்றுவார். ஆவியான உடனே வருவார். அவர் வாஞ்சையா இருக்கிறார், ஆனா உங்க உள்ளத்துல அந்த வாஞ்சை இன்னைக்கு வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க கண்டிப்பாக அந்த தாகத்தோடு இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுசுக்கும் நீங்க வேணும், இல்லாம முடியாது, பரிசுத்தாவி எனக்கு வேண்டும், என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆவலோடு கேட்கும் போது ஆவியானவர் நிரப்புவார். அல்லேலூயா. இப்ப நிரப்புன உடனே பாருங்க, நம்ம ஆவிக்குள்ள அவர் வந்த உடனே நான் சொன்னேன் இல்ல, அந்த ஆவி ஓபன் ஆகுது. அது வரைக்கும் அடைக்கப்பட்ட அறை திறக்கிறது, வெளிச்சம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இதை நம்ம ஃபீல் பண்ணும். உன் சரீரத்திலே உணர்வீங்க, நீங்க மனசுல உணர்வீங்க. அது உணரும் பொழுது ஆண்டவர் கையிலே விட்டுறணும் ஃபுல்லா. அவர் நிரப்பும் போது ஸ்டாப் பண்ணக்கூடாது, இடையில போய் தடை பண்ணக்கூடாது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சில அப்படி பண்ணி விடுவார்கள், நல்ல ஆவியில் நிரம்பி பட்டுன்னு ஒன்றும் இல்லாமல் இருப்பார்கள். அப்படி ஆயிடக்கூடாது. நம்ம ஃபுல்லாக விட்டு கொடுங்க, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. என்ன என்ன ஆனாலும் பரவாயில்ல, நிரப்புங்க நிரப்புங்க. நிரப்பும் பொழுது பாருங்க, அந்த வல்லமை, தேவனுடைய ஆவியின் வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொருடைய அனுபவம் வித்தியாசம். சிலர் அப்படியே பெற்றுக்கொள்வார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். சிலர் அப்படி இல்லை, தாங்கி கொள்ள முடியாமல் இருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அதிகமான அபிஷேகம் வல்லமை சில வேளை இறங்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் வைத்திருக்கிறது இல்லையா. இதில் படிக்கிறோம், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக வச்சிருக்கிறார், அவர் தருவார். ஆனால் நம்ம வந்து நம்ம நினைச்சது மாதிரி வரணும்னு எல்லாம் அங்கே எதிர்பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, ஆடாமல் அசையாமல் நான் இப்படியே இந்த குத்துக்கள் மாதிரி இருப்பேன், நீர் அப்படியே என்னை நிரப்பிவிட வேண்டும் அப்படி சொன்ன நிரப்புவாரா? நம்ம அவருக்கு வழி சொல்லலாமா? அப்படி அவரை கண்ட்ரோல் பண்ணலாமா? நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா ஆண்டவரே அப்பா நீங்க வேணும் அப்பா வாங்க அப்பா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன செஞ்சிடணும்? மனசு திறந்து கொடுத்துடணும், திறந்து கொடுத்துடணும். என்ன ஆண்டவர் நடத்துவார். அப்போ நம்ம அது வரைக்கும் நல்ல சூத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆவியானவர் ஆட்கொள்ளும் பொழுது அவர் பாஷைகளை நாவிலே தருவார். அப்போ உடனே அதை பேச தொடங்கணும். யார் பேச தொடங்கணும்? யார் பேச தொடங்கணும்? ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள பேச தொடங்குவாரா? இந்த வசனம் திரும்ப நல்லா பாருங்க, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே. சொல்லுங்க கடைசி வார்த்தையை, யார் பேச தொடங்கினது? அவர் நீங்க தான் பேச தொடங்கணும். ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்த உடனே பேச ஆரம்பிக்கணும். அப்போ தந்துட்டே இருப்பார். அந்நிய பாஷைகள் அந்நிய பாஷைகள், இந்த அந்நிய பாஷைகள் பேச பேச இன்னும் ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் விஷயம், எளிய ஒரு விஷயம்தான், எளிய முறைதான். நீங்க விசுவாசத்தோடும் தாகத்தோடும் அப்படியே ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் நிரப்பிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்படி தானாகவே நிரப்பப்பட்டவர்கள் உண்டு. தனி ஜபத்தில் ஜெபம் பண்ணும்போது, குடும்ப ஜபத்தில், சிலர் நண்பர்கள் கூடி ஜெபம் பண்ணுற இடத்துலலாம் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார். யாத்திரையில் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. நிறைய நிலையிலே அவங்க அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கறது, திடீர்னு ஆண்டவர் ஒரு உணர்வை கொடுக்குறாரு, அப்படியே பெற்றுக்கொள்கிறாங்க. அதே வேளையில் இன்னொரு முறை பைபிளில் காமனாக இருக்கிறது, அப்போஸ்தலர் 8:15-17 படிக்கும்போது, சமாரியாவிலே பிலிப்பு போய் சுவிசேஷம் அறிவித்தார், அநேகர் மனம் திரும்பினார்கள். அதை கேள்விப்பட்ட பொழுது அப்போஸ்தலர்களாகிய பேதுருவும் யோவானும் அங்கே போனார்கள். அங்கே போய் பிலிப்புட ஊழியத்தை அவர்கள் பார்த்த பொழுது, பிலிப்பு நல்ல அற்புத அடையாளம் பண்ணியிருக்கிறாரு, நல்ல ரட்சிப்புக்குள்ள அந்த உபதேசத்தை கொடுத்துருக்கிறாரு, மனம் திரும்பி இருக்கிறாங்க, ஆனால் யாரும் அபிஷேகம் பெறவில்லை.
இதை கண்டபொழுது அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 8:16 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இது இன்னொரு அனுபவமா இருக்கிறது இல்லையா? ஒன்று தானாய் பெற்றுக்கொள்வது, இன்னொன்று ஊழியக்காரர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணி இவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லிக் கொடுத்து கைகளை வைக்கிறது. கைகளை வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்? ஆவியினால் நிரப்புகிறார். இதே போல இன்னொரு சம்பவம் அப்போஸ்தலர் 9:17-18 படிக்கிறோம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சவுலின் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். அனனியா சவுல் மேல் என்ன செய்தார்? கைகளை வைத்தார். அப்பொழுது அவன் கண்ணு திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான், அடுத்தது ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. சோ இங்கேயும் பார்க்கிறோம் கைகளை வைத்தார்கள். இதே மாதிரி அப்போஸ்தலர் 19:6-7 ஆகிய 2 நாம் பார்க்கும்போது பவுல் எபேசு பட்டணத்தில் வந்தபொழுது அங்கே விசுவாசிகள் இருந்தார்கள், ஆனால் பழைய யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மாத்திரம் எடுத்தவர்களாய் இருந்தார்கள். எனவே அவன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ்நானத்தை அவர்களுக்கு கற்பித்து அந்த ஞானஸ்நானத்தை திரும்ப கொடுத்தார். கொடுத்த பிற்பாடு 6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 அல்லேலூயா. பவுல் எபேசுக்கு வந்த பொழுது அவருடைய ஞானஸ்நான உபதேசத்தில் இருந்த குழப்பத்தையும் சரிப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது 12 என்ன செய்யப்பட்டார்கள்? ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசன வரமும் அவர்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா.